என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. சம்பிரதாயமாக ஒரு சடங்காக இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுங்க, என்ன அது மாதிரி ஆகிவிடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஏன்னா அதுக்கு உடன்பாடு கிடையாது. நல்ல விஷயங்களும் ஒன்று சேரக்கூடாது. இது வந்து வெரி எக்ஸம்ஷன். நான் ஏதோ இதில் நடித்ததுக்கு அப்படின்னு நான் சொல்லலை. தங்க பச்சன் இதனுடைய ஆல் இன் ஆல் ஏன்னா ஒரு நல்ல ரைட்டர். பேசிக்கலி 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனுடைய சிறுகதையை நான் தான் வெளியிட்டேன். அன்னைக்கு தான் எனக்கு தங்கர் பச்சைங்கிறவன் ஒரு எழுத்தாளன் தெரியும். இன்றைக்கி என்னை கூட்டு நடிக்க வைக்கும்போது நடிக்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயது இங்கே மெட்ராஸுக்கு வந்ததே நடிக்கிறதுக்கு தானே. அப்போயெல்லாம் ஒரு வேலும் கூப்பிடல. ஏன்னா சின்ன கண், பெரிய மூக்கு, இந்த கண்ணுங்கிறதே இன்னும் ஒரு ஆள், சுருட்ட முடி. அப்புறம் தான் சொன்னாங்க, ஐயோ இதெல்லாம் வேணாம், போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்னாங்க. சரி, இங்கிட்டும் சினிமாவில் வந்து அப்போது கொண்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கு முன்னாடி நானும் படங்கள் நடித்தேன், எவ்வளவோ படங்கள் பாரதிராஜன். இந்த படம் பண்ணும் பொழுது தங்கப்பச்சன் இதை நரேட் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் என்னை மோல்ட் பண்ணோம் ரொம்ப அழகாக. ஒரு நாவல் படித்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு நான் ஒரு பெரிய புத்தகத்தை பிரட்டி பார்த்தோம்னா ஒரு ஒரு ஃபீல், ஒரு மெயின் கேரக்டர். அதில் ஜட்ஜ் ராமநாதன்னு என் கேரக்டர். ரொம்ப அற்புதமாக இருந்தது. லைஃப்பில் ரொம்ப ரேர் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைப்பது. அதில் ரொம்ப அழகாக என்னை மோல்டு பண்ணான். இன்னும் சொல்ல போனால் இதில் நடித்த அத்தனை பேரையும் நான் சொல்லுவேன். அதிதியாக இருக்கட்டும், எல்லோருமே, மகானாக இருக்கட்டும். அதை காட்டில் உங்களுக்கு கௌதம் மேன் இருக்கானே, உள்ளகத்தில் நான் பெண்களுடைய கண்களை தான் ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட்டு வச்சா கண்ணுக்கு தான் வைப்பேன் அந்த காலத்திலிருந்து. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்த கண்ணு கௌதம் மேன கண். இட் ஸ்பீக்ஸ், பேசும் அவன் கண்ணு பேசும். நம்மெல்லாம் இப்போ முகத்தை மேலே ஏற்றி கீழே இறக்கி இப்படி பண்ணுவோம். ஆக்டிங் ஸ்டெடி லுக், த ஐஸ் வில் ஸ்பீக். கண் மட்டும்தான் அவனுக்கு பேசும். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்னடா ஒரு கௌதம் மேனன் டைரக்டர்னு பார்த்தோம், நடிகனா எவ்வளோ ஆழமாக அந்த கண்ணை மட்டும் காட்டி அந்த கண்ணை அவ்வளோ பேசு சார். ஹேட்ஸ் ஆஃப் டீம். அவனுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கும், நான் அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன், அடிக்க சார்னாலும் அப்புறம் அடிச்சிட்டேன். அதே மாதிரி அதிதி, அதிதிக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கும், எமோஷனல் சீன். அதில் ஐ ஹேவ் டு ஃபால் டவுன் இன் யர் ஃபீட். அது எப்படி சார், ஒரு அதிதி காலில் பாரதிராஜா வேணா. எப்போ இந்த தொழிலை தெய்வீகமாக நீ நினைச்சாயோ அப்போவே அதில் வித்தியாசம் கிடையாடா. விழு சொல்லும், இட் இஸ் நாட் அதிதி, ராமநாதனுடைய பொண்ணு அதிதி காலிலே அவ்வளோதான். ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பற்றி பேசணும்னா சம்பிரதாயமாக பேசிகிட்டே இருக்கணும். இப்போ லெனின் எடிட்டர், எனக்கு எந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் அந்த லெனினை பார்த்தது இல்லையா. 30-40 வருஷம் 50 வருஷம் ஆச்சு நானே படம் எடுக்க ஆரம்பித்து. இந்த அவன் தம்பியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், கண்ணன் தான் எனக்கு கேமராமேன். இன்றைக்கும் அவனை நினச்சா கண்ணில் வந்துடும், சச் எ வண்டர்ஃபுல் கேமராமேன். இந்த ஆள் எந்த சபைக்கு வந்ததே இல்லை. இங்கே வந்து உட்காந்துருக்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, லெனின் வந்து உட்காந்துருக்கான். உண்மை ஏன் ஃபோட்டோகிராஃபி இப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் நான் தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மகானாக இருக்கட்டும், நடராஜன் திருடன், உலக திருடன். நான் முதல்ல வந்து கவிதாலயா நடராஜன் சும்மா கூப்பிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் நடிப்பான்னு இவ்வளவு நடிப்பான்னு தெரியாது. அதில் ஒரிஜினல் மினிஸ்டர் கூட அப்படி இருக்க மாட்டான், அப்படி பண்ணியிருப்பான். இது எவ்ரிபடி ஹேஸ் டன் த ரூல் இன் அ வண்டர்ஃபுல் வே. ஸோ இது நீங்கள் வந்து உங்களுடைய இதே
திரைப்பட வரலாற்றில் சில படங்கள் தான் வருடக்கணக்கில் பேசப்படும். திரைப்படம் வந்து ஒன்று உட்கார்ந்து நாலு சுகத்துக்குள்ள உட்கார்ந்து பார்க்கறது தான். பட் திஸ் ஃபில்ம் இஸ் நாட் ஃபில்ம், மோர் தென் ஒரு பெரிய இலக்கியம், பெரிய புத்தகம். சினிமாவில் ஒரு நாகரிகமாக எடுக்கப்பட்ட ஒரு சினிமா. இந்த சினிமான்னு நாகரிகமாக எடுக்கப்பட்டோம், டீசன்சி. சார் இல்லை, அந்த பொண்ணு வயசு என்ன? நான் சைல்டு ஆர்டிஸ்டான். அது என்ன இப்படி நம்ம மேனங்கன்னு எப்படி அதே மாதிரி அவளுக்கு கண்ணு பேசும் அந்த பொண்ணுக்கு சார் இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளை இவ்வளோ நடிக்க வச்சுட்டாங்க. So, everybody has done their role in a wonderful way. இதுக்கு மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்கு போயிடுது ஃபில்ம் எல்லோரும் சொல்லுவாங்க நான் இல்லை. அவன் ஃபேஸ்க்கு அவன் முடிக்கி அந்த ரோலை பண்ணி நம்மளை கேப்சர் பண்ணலாம். சில இடங்களில் கண்ணு கலக்கிட்டான். ஹேட்ஸ் ஆஃப் டிவி யோகி. ஏன்னா அவனை கொண்டு வர பாடுறதுக்கு படாத பாடுபட்டான் தங்க. அவங்க வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான். எல்லாருமே அழகாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஒரே ஒரு கடமை எல்லோரும் கேட்குற மாதிரி நான் கேட்கலை. இட் ஹேஸ் ரீச் டு த ஆடியன்ஸ். அது வந்து பத்திரிகை தர்மம், உங்களுடைய தர்மம். நீங்கள் எவ்வளவோ திரைப்படங்களை விமர்சிச்சிருப்பீங்க, ரொம்ப நல்ல படம், வெட்டு குத்து எல்லாம் இருக்கும், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் திஸ் ஃபில்ம் என்டையர்லி அவுட் அண்ட் அவுட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பாவோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம், பேரம்பேத்தியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நானும் எவ்வளோ 60 வருஷமாச்சு நான் டைரக்டர் ஆகி, 60 வருஷத்தில் ஒரு 70 படம் பண்ணியிருப்பேன் டைரக்ஷன். இந்த படம் என் பண்ணும்போது கூட ரொம்ப படுத்துறையானுமே படுத்தல உங்களை பக்குவப்படுத்தினு காட்டிட்டான் படுத்தல. ஹேஸ் ஆஃப் டு தங்கர், நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இட் இஸ் யுவர் தர்மம். சினிமா இல்லை, ஒரு சொசைட்டிக்கு, ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒழுக்கமான ஒன்றை கொண்டு சேர்த்து உங்கள் கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.